நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமாயில் புகரம் பருப்பு ஆகஸ்டில் ரேஷன் கடைகளில் கிடைக்குமா? ராதாகிருஷ்ணன் சொன்ன நியூஸ். தமிழகத்தில் நடப்பு ஜூலையில் பல ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு என்பது பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் வரும் மாதத்தில் பாமாயில் பருப்பு ரேஷன் கடைகளில் அனைவருக்கும் வழங்கப்படுமா என்பது பற்றி உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் விளக்கம் அளித்துள்ளார். நம் மாநிலத்தில் மொத்தம் 2.23 லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்த ரேஷன் கார்டுகளுக்கு 34,793 ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வெளிச்சந்தையை விட குறைந்த விலையில் ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்தில் தட்டுப்பாடின்றி ரேஷன் கடைகள் மூலம் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்குமா என்ற பொதுமக்கள் எதிர்பார்ப்பை காத்துள்ளனர். இந்த நிலையில்தான் சென்னையில் இன்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தலைத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார். அப்போது அது கூறியதாவது, தமிழகத்தில் அரிசி கடத்தல் தடுப்பில் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 2-3 நாட்களில் கடத்தல் அரிசிகள் பிடிக்கப்பட்டுள்ளது. அரிசி கடத்தலை தடுக்கவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரை 5,631 வழக்குகள் அரிசி கடத்தல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் மண்ணெண்ணெய் கடத்தல் தொடர்பாக 12 வழக்குகளும் எல்பிஜி சிலிண்டர் 716 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 6.98 கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 6,673 பேர் கைது செய்யப்பட்டுள்ளன. 1,002 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றார். இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் பாமாயில் பருப்புக்கான டெண்டர் என்பது சற்று தாமதமானது. அதே வேளையில் ஜூன் சப்ளை முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் பருப்பை பொறுத்தவரை 41%, பாமாயிலை பொறுத்தவரை 40% நகர்வு செய்யப்பட்டுள்ளது. வரும் மாதத்திற்கான டெண்டர் 29ஆம் தேதி இறுதி செய்யப்பட உள்ளது. அதன் பிறகு வரும் காலகட்டத்துக்கான டெண்டர் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே இறுதி செய்யப்பட்டு தேர்தல் நேரத்தில் ஏற்பட்ட தாமதம் சரி செய்யப்படும். இதனால் எதிர்காலத்தில் சிரமமின்றி ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்றார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.